நெல்லில் நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது பூஞ்சான நோய்கள் பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி அவசியம் மேற்கொள்ள வேண்டும் நாற்றாங்காலில் இடுவதால் வேரில் நோய்கள் கட்டுப்படுத்தப்படும் நடவுக்கு முன் உழவில் சூடோமோனாஸ் பயன்படுத்த வேண்டும் சூடோமோனாஸ் புளோரசன்ஸை நெற்பயிருக்கு எந்தெந்த நிலையில் என்னென்ன அளவில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கா சித்ரா அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூடோமோனாஸ்ன்ற ஒரு விதமான உயிர் எதிர் பூஞ்சான கொல்லி இந்த உயிர் எதிர் பூஞ்சான கொல்லி மற்றும் பாக்டீரியா உயிர்கொல்லி இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து முக்கியமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு உருவாக்கப்பட்டதான கண்டுபிடிக்கப்பட்டதான ஒரு உயிர்கொல்லியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூடமோனாஸ் பார்த்திங்கன்னா டெல்டா விவசாயிகளுக்கு நெல் பயிர்களுக்கு நெல்லை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த சூடோமோனாஸோட பயன்பாடுகள் எந்த மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் எத்தனை எல்லாம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்கிறத கண்டிப்பாக விவசாயிகள் தெரிஞ்சிருக்கணும் இந்த தெரிஞ்சதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம வரக்கூடிய பூஜான நோய்கள் வரக்கூடிய பாக்டீரியா நோய்கள் இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு நிர்வாகம் கிடச்சிரும் மேலாண்மை கிடைச்சிரும் விதை நேர்த்தி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த விதை நேர்த்தியை வந்து ஈர விதை நேர்த்தி உலர் விதை விதை நேர்த்தி இந்த ரெண்டு விதமான முறைகளை நம்ம விவசாயிகள் கண் கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பட் கடைப்பிடிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாற்றங்கால் நாற்றங்காலில் விதைகளை நம்ம விதைச்சு நாற்றங்கால பிடுங்கி ம வயல்களில் நடவு செய்யப்போகிறோம் அது இருபது நாளில் இருபத்தஞ்சி நாளில் நாற்றங்காலில் நம்ம பிடுங்கும்போது அந்த நேரத்தில் ஒரு ஏக்கருக்கு தேவையான நாற்றங்கால் வயல்களில் ஒரு கிலோ சூடமோணாசை வாய்மடையில் வச்சு அந்த தண்ணியில் பரவுகிற மாதிரி வைக்கலாம் இல்லையா நம்ம ஒரு கிலோ சூடமோனாசை மணலில் கலந்து நம்ம விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு தேவையான நாற்றங்களில் உரம் போடுற மாதிரி போடலாங்க இந்த உரம் போடுற மாதிரி போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம வந்து நாற்றுக்களை எடுத்து தான் நம்ம வயல்களில் நடுவோம் இந்த நாற்றுக்களை எடுக்கும்போது இந்த வேர்கள் என்னென்னா இந்த வேர் பகுதியில் வந்து இந்த சூடோமோனாசுன்றதான உயிர்கொல்லி போய் அதில் வேர் பகுதியில் ஒட்டிவிடும் இந்த வேர் பகுதியில் ஒட்டும் போது என்ன ஆகும்னா இந்த வேர்களில் இருக்கக்கூடிய பூஞ்சானங்கள் வேர்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அதாவது ஒரு கிலோ சூடமோனாசில் பல கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்குது இந்த பல கோடிக்கணக்கான உயிரணுக்களில் நம்ம மண்ணில் போட்டு திரும்பி அதை வந்து நல்ல சாதகமான சூழ்நிலையில் இன்னும் பல கோடியாக அது வளர்ந்து இந்த வேர்களில் போய் ஒட்டிடும் இந்த ஒட்டுனதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம நாற்றுக்களை மெயின் ஃபீல்ட நம்ம நடவு செய்யும் நடவு வயலில் நடப்போகிறோம் அதாவது நம்ம நாற்றங்காலேருந்து மெயின் ஃபீல்டுக்கு போய் ஒரு இருபதாவது நாள் முப்பதாவது நாள் ஒரு கிலோ சூடமோனாசை ஒரு ஏக்கருக்கு குப்பை எரு இருந்துட்டால் அந்த ஐம்பது கிலோ குப்பை எருவில் இந்த ஒரு கிலோ சூடமணாசை கலந்து ஒரு பதினஞ்சு நாள் இல்லைன்னா பத்து நாள் கலந்து நல்லா பெரட்டி பெரட்டி விடணும் நிழல் பகுதியில் ஐம்பது கிலோ தொழு உரத்தை போட்டுடணும் இந்த ஒரு கிலோ சூடமணாசை அதில் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டோம்னா அது வந்து நல்ல மக்கிய தொழு இந்த சூடமுனாசம் நல்ல வீரியமாக வளரக்கூடியது இந்த வளர்ந்த சூடமனாசை இந்த குப்பையில் உள்ளதை நம்ம ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ மாதிரி எல்லாம் உரம் போடுற மாதிரி உரத்தை தூவி உடுற மாதிரி இந்த சூடமணாசை குப்பையில் கலந்த சூடமோனாஸை நம்ம தூவி விடலாம் இதனால் பல கோடியான அணுக்கள் நமக்கு வளர்ந்து நன்மை செய்யக்கூடிய பே பாக்டீரியாக்கள் மண்ணில் அதிகமான அளவு இருக்கிறதுனால வரக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்களை தடுத்துருதுங்க இது மட்டும் இல்லை இது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் மூணாவது முறையாக நம்ம மெயின் பில்லில் போட்டுட்டோம் நாங்கள் இது மாதிரி செய்யலை அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பதாவது நாள் நாங்கள் போடலைன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் நல்லா தூர் வெடிக்கிற சமயத்தில் இந்த சூடமுனாசை நம்ம கொடுக்கறதுனால தூர்கள் அதிகமான அளவு வெடிக்கும் பயிர்கள் வந்து திரட்சியாக இருக்கும் அதிகமான அளவு பச்சையத்தை வந்து நமக்கு தரக்கூடியது இதனால் இதை வந்து பயிர்கள் பார்க்கறதுக்கு செழிப்பமாக இருக்கும் சரிங்களா இதை பயன்படுத்தினா அது ஒரு டானிக் மாதிரின்னு கூட சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் டானிக் மாதிரி இதை பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லை இதை வந்து ஒரு ந நாற்ப அறுபதாவது நாள் அதாவது நெற்கதிர்கள் வர தொண்டை கதிர் பருவம்னு வச்சுக்கோங்க தொண்டை கதிர் பருவத்தில் ஒரு கிலோ சூடமணாசம் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து கைத்தளிப்பாட் மூலமாக நம்ம தெளிக்கிறதுனால வரக்கூடிய இந்த நெல்லில் வரக்கூடிய இந்த கல நிறமாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிறமாற்றங்கள்லாம் வராது அதனால் என்ன பண்ணுவோம் இந்த கருப்பு கலரில் இல்லைன்னா சாம்பல் கலரில் நெல்கள் வந்து மாறக்கூடியது அதனால நமக்கு என்ன ஆகும் மார்க்கெட் வேல்யூ நம்ம விளை பொருளோட மதிப்பு வந்தீங்கன்னா குறைஞ்சிரும் இந்த விளை பொருளோட மதிப்பு குறையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான உத்திகளை நம்ம கையாண்டோம்னா அதோட நல்ல கோல்டன் கலர் நல்ல நிறமாக நெல்கள் வந்து மாறும் அதனால் நமக்கு வந்து அதிகமான மார்க்கெட் வேல்யூ நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டால் பகுதியில் அதிகமான பகுதிகள் பார்த்தீங்கன்னா நெல்லை தான் நம்ம விவசாயம் இருக்கோம் இந்த நெல்லை வந்து விவசாயம் செய்கிறதுக்கு நம்ம சூடமோனாசா பயன்படுத்த சொல்லி சொல்கிறோம் இதை வந்து நாலு வகையில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் விவசாயிகள் கடைபிடிக்கணும்னு இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரைகோகிராமா ட்ரைகோடெர்மா என்றதான ஒரு பூஞ்சான உயிர் எதிர்கொல்லி இதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நெல்லை சார்ந்த அதை தொடர்ந்து நம்ம பண்ணக்கூடிய விவசாயமாகிய நமக்கு வந்து உளுந்து சோளம் கடலை இந்த மாதிரி தஞ்சாவூர் மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாதிரி மக்க விவசாயிகளுக்கு வந்து நெல்லை வந்து விவசாயம் செஞ்சுட்டு அடுத்து வந்து குறுவைக்கோ கோடைக்கோ நம்ம உளுந்து நாங்கள் போட போகிறோம் சோளம் நம்ம விதைக்க போகிறோம் கடலை தான் நாங்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் அப்படின்ற விவசாயிகள் கடலையில் வரக்கூடியதான வேரழிகள் நோய் அப்புறம் நம்ம பிளாக்ராம் உளுந்தில் வரக்கூடிய வேரழிகள் நோய் அது மட்டும் இல்லை சோளத்தில் வரக்கூடிய நோய்கள் இதுக்கெல்லாம் வந்து அடியாக அடியிலேயே நம்ம உழவு ஓட்டும் போது ஒரு கிலோ போட்டுறணும் அதுக்கு பிறகு வந்து நம்ம ட்ரைகோடெர்மாவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய பூஞ்சான கொல்லி பூஞ்சானத்தை நம்ம ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க இந்த ரெண்டு வகையான உயிர் பூஞ்சான கொல்லிகளையும் நம்ம பயன்படுத்தி விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களுக்கு போகாமல் ரசாயன மருந்துகளுக்கும் பூச்சிக்கொல்லிகளுக்கும் நோய் மருந்துகளுக்கும் போகாமல் இந்த உயிர் எதிர்கொல்லிகளை பயன்படுத்தி அதிக லாபத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த வகையில் மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நன்றி வணக்கம் மேலும் விவரம் பெற முனைவர் கா சித்ரா அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து எட்டு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்